ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து நாளைக்கு லீவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அண்ட் நாளைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே, அதாவது தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி. கவர்மெண்ட் ஹாலிடேனா இல்லம் தேடி கல்விக்கும் அது ஹாலிடே தான். சப்போஸ் உங்களுடைய பிள்ளைங்க வந்து விருப்பப்படுறாங்க நாளைக்கும் வந்து கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அண்ட் உங்களுக்கும் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாளைக்கு போயிட்டு கிளாஸ் எடுக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம். பட் நாளைக்கு வந்து அரசாங்க விடுமுறை அப்படிங்கிறதால இல்லம் தேடி கல்விக்கு விடுமுறை தான். ஏன்னா வந்து இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக டெலிகிராம் குரூப்பில் வந்து மீட்டிங் போச்சு இல்லைங்களா, அறிவியல் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய தன்னார்வலர்கள் வந்து இதுக்கு முன்னாடி அறிவியலை வந்து அந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இது மூணு சப்ஜெக்டுக்கு தான் முதல்ல நம்ம எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். ஏன்னா தமிழ் எழுத படிக்க கற்றுக்கணும், அதே போல் இங்கிலீஷும் எழுத படிக்க கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள், தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், இங்கிலீஷில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ், அதே போல் மேக்ஸில் நம்பர்ஸ், சிம்பிளான அந்த கால்குலேஷன்ஸ், அதாவது கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இதுவே தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணதால் அறிவியல் சொல்லி கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம எப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்போமே தவிர எக்ஸ்பெரிமெண்டலாக ரொம்ப அதிகமாக சொல்லி கொடுத்துருக்க மாட்டோம். பட் இந்த டெலிகிராம் மீட்டிங்க்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அடுத்த நாள்லேருந்தே வந்து அறிவியல் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்களுடைய ஆர்வமும் வந்து அறிவியல் கற்றுக்கிறதுல அதிகமாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பேஸிஸில் நம்ம செஞ்சு காமிக்கிறப்ப அவங்க ரொம்ப ஆர்வமாகவே இருப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் அந்த குழந்தைங்களுடைய ஆர்வத்தை தடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. குழந்தைங்களும் வந்து ஆர்வமாக வராங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் போயிட்டு சயின்ஸோ இல்லை வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து அழகாக டீச் பண்ணலாம். அது வந்து உங்களுடைய விருப்பமும் உங்களுடைய மையத்துக்கு வரக்கூடிய குழந்தைங்களுடைய விருப்பத்தையும் பொறுத்து தான் நாளைக்கு நீங்கள் கிளாஸ் வைக்கிறதும் வைக்காததும். பட் லீவ் விட்டாலும் தப்பில்லை, ஏன்னா வந்து நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே. நிறைய சென்டரில் குழந்தைங்க வந்து சண்டே கூட லீவ் விடாதீங்க நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறதாகவும் நிறைய செய்திகள் வந்து வருது. அதனால் உங்கள் மையம் எப்படியோ அது உங்களுக்கு தெரியும், அதை பற்றி நீங்கள் வந்து முடிவு செஞ்சுக்கலாம். தேங்க்யூ.